மச்சா கூட சேர்ந்து இப்ப போட போற விதை எங்கள கேள்வி கேட்ட முச்சிடுவோம் கதை. துட்டு சேர்த்து வச்சு வாங்க போற ப்ராடா லவ் வாட்ச், தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியல ஸ்டாக். ஆக்சுவலாக வந்து பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்கிட்டன்னா சந்தோஷ் நாராயணன் சார் கிட்ட. வா 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 வா. நாங்கள்லாம் அவர் மியூசிக் கேட்டு எப்படி சொல்கிறதுனால எங்களை நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகிப்போம். ஆக்சுவலாக மெசேஜ் போய் பார்க்கும்போது இன்ஸ்டாவில் பார்க்கும்போது 60 ராம். அந்த விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் என்ன அந்த டெக்னிக்கல் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, என்ன எதில் எடுத்தீங்க, எப்படி போச்சு? அது யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப மினிமல் தான். எட் ஆக்சுவலாக வெரி எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரே ஒரு பிளாக் லென்ஸ் தான் ஷூட் பண்ணோம். மொத்த சாங்குமே ஒரே ஒரு பிளாக் லென்ஸ் தான் ஷூட் பண்ணோம். அது நாங்கள் சேலஞ்சா ட்ரைபாடு ஷோல்டர் பேடு எதுவுமே கிடையாது, எல்லாமே கை தான். அந்த ஸ்கில்லை ட்ரஸ்ட் பண்ணி அப்படியே இறங்கி எல்லாத்தோட இன்புட்ஸையும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரோ ப்ராசஸ். ஆக்சுவலாக நான் இவர்கிட்ட போகும்போது சரி அந்த விஷுவலை கரெக்டாக எப்படி ஸ்டெபிளைஸ் பண்ணும், எதை ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடாது, எந்த ஃப்ரேமை கட் பண்ணும், அது எல்லாமே நீட்டாக இருக்கும். அங்கேருந்து வர இன்புட்ஸு, இவர்கிட்ட வர இன்புட்ஸ், அப்புறம் நான் இவர்கிட்ட கொடுக்குற இன்புட்ஸ், அது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு ப்ரோ. தலைவா நீங்கள் சொல்லுங்கள். தலைவா நீங்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச லிரிக்னா என்னது? எனக்கு இந்த பால் டப்பான்றது தான் பிடிக்குமே. ஏன்னா பால் டப்பா கூட பாட்ட போடுறேன், இசை ரோல் பண்ணி நாக்கில் ஒட்டுனா அது பசை, ரெண்டு பேருக்கும் பிடிச்சதோ ஓர் திசை, ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடி பூச்சிக்கு சித்தசை, ராஜா ராசி எல்லாரும் கையை அசை, ரங்கராட்டின போல பாட்ட போடுறேன் இதை, மச்சா கூட சேர்ந்து இப்ப போட்ட போடுற விதை எங்களை கேள்வி கேட்டா முச்சிடுவோம் கதை. ப்ரோ உங்களுக்கு பிடிச்சல இருக்கு ப்ரோ இதுல? ப்ராடால வாட்ச் வாங்கணும் எனக்கு ஆசை. ப்ராடாங்கிறது ஒரு பிராண்ட், சாதாரண கையில வாட்சே இல்லை, ஸோ அது வாட்ச் வாங்கணும் ஆசை. அதனால நான் அதில் போட்டேன், லைன் வந்து போட்டேன், துட்டு சேர்த்து வச்சு வாங்க போகிறேன் ப்ராடா லவ் வாட்ச், தம்பி போட்ட கணக்கு எதுவுமே புரியலை ஸ்டக், என்ன ஏற கண்ணான சவப்பண்டா உனக்கு பக், டிக்டாக்ல பி கிரேட் பார்த்தான்னு ஃபக். ஸோ இது இந்த இந்த லாஸ்ட் லைன் எப்படி வந்ததுன்னா ஆக்சுவலாக அது ஒரு ஒரு நம்ம பேனே பண்ணிட்டாங்களே அந்த டிக்டாக் வந்து. ஸோ டிக்டாக்ல வந்து பி கிரேட் விஷயத்தை பார்த்து அந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீல்ல ரியாலிட்டி தான் பேசியிருப்பான். ஆக்சுவலாக ரியாலிட்டியான ஒரு விஷயத்தை தான். ஆக்சுவலாக வந்து பெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து யாருக்கிட்டன்னா சந்தோஷ் நாராயணன் சார் கிட்ட வந்து. ஆக்சுவலாக வந்து அவரோட மியூசிக், ஆக்சுவலாக டான்ஸராக நான் எங்களோட வேலையை என்னன்னா நிறைய மியூசிக்கை சர்ச் பண்ணி அதுதான் வேலையே. மியூசிக்கை ஷேர் பண்ணுவோம், மியூசிக்கை சர்ச் பண்ணுவோம், இங்கே மட்டும் இல்லை ஃபுல்லாக வெளியிலேருந்து இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை ஏதோ சர்ச் பண்ணினே இருப்போம். எங்களுக்கு வந்து மியூசிக் ஆர்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே பிடிக்கும் ரொம்ப. ஸோ என்னோட எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானவர் வந்து சந்தோஷ் நாராயணன் சார். எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக்கில் ரொம்ப ஏதோ சம்திங் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஆ ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக, ஏ இந்த வீடியோ வந்து நல்லா ரீச் ஆயிருக்குடா, சந்தோஷ் நாராயணன் சார் கண்ணில் மட்டும் பட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி இவர்கிட்டயும் ஃபீல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இவங்ககிட்டயும் டீம், ஆக்சுவலாக இவன் வந்து நானே இன்னொரு பையன் இருந்தேன், எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தான் வாமே இந்த மாதிரிரா, என்கிட்ட சொல்லியிருந்தான் இந்த வீடியோ வந்து சந்தோஷ் நாராயணன்கிட்ட போய் நானாக போவோம்டா, இன்றைக்கா ஒரு நாள் போவோம், எனக்கு அந்த ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் சொன்னேன் கண்டிப்பாடா நீ யோசிச்சுனேரு, கண்டிப்பாக போவோம், ஏன்னா நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் கிளம்பி ட்ரெயின் ஏறி நான் டெல்லி போகிறேன். எனக்கு டான்ஸ் பேட்டில் எது வந்து டெல்லி போகிறேன். எனக்கு ஃபோன் வச்சுட்டு மாமி இந்த மாதிரி நம்ம இப்போ தான் நான் பேசணும் இப்படி எப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த வீடியோ எல்லாமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட்லேயே ட்ரெயினில் ஒரு ஆக்சிடென்ட், கரெக்டாக ஆமாம் நான் கரெக்டாக சாப்பிட போயிட்டு இருந்தேன் ப்ரோ. நானும் ஃப்ரெண்டோஸ்ட்டு சாப்பிட போயிட்டு இருந்தோம், கரெக்டாக போயிட்டே இருக்கும்போது எனக்கு வந்து டேக் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாவில். டேக் பண்ணியிருக்கும்போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும் போது ஒரு இன்டர்வியூவில் வந்து சந்தோஷ் நாராயணன் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி ரீசெண்டாக பால் டப்பான்னு சொல்லி ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. அது வந்து ரொம்ப பெஸ்ட்டு சர்ப்ரைஸான ஒரு விஷயம். அந்த கான்செப்ட் பற்றி சொல்லியிருப்பார், பாட்டு சூப்பராக இருந்தது அந்த பால் டப்பான்னு ஒரு ஆர்டிஸ்ட், பால் எத்தனை போகிறது தான் கான்செப்டே அப்படின்னாரு. நாங்கள்லாம் அவர் மியூசிக் கேட்டு எப்படி சொல்கிறதுனால எங்களை நாங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக்கிப்போம், ஓகே இந்த மாதிரி ஒரு ஆர்ட்லாம் இருக்குன்ட்டு. இப்போ அந்த சைட்லேருந்தே நம்ம பண்ண ஒரு ஆர்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஒரு எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகே கரெக்டாக போயின்னு இருக்க விஷயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அப்ரிசியேஷன் எப்படின்னா முந்தானே தந்தது ஆக்சுவலாக சடனாக, ஆக்சுவலாக மெசேஜ் போய் பார்க்கும்போது இன்ஸ்டாவில் பார்க்கும்போது 60 ராம், இது ஒரு ஆக்சிடென்ட், இது வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஆனால் 60 ராம் வந்தது மெசேஜ் வந்தது இன்னொன்று பார்த்தா
யூ ஆர் ஃபயர் ப்ரூ அப்படின்னு அமிச்சிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக நான் அவருக்கு சொன்னேன், உங்ககிட்ட இந்த அப்ரிசியேஷன் வருதுங்கிறது அது பெரிய ஃபயர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவரோட மியூசிக்கும் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் அவருது. ஸோ அவர்கிட்டேருந்து வருதுங்கிறதுலாம் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அதித்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதித்தி அந்த சைக்கோ அவங்க ஹீரோயில் அதித்தி ராவ் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்க்காத நிறைய அப்ரிசியேஷன் ப்ரோ இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய பேர் சினிமாட்டோகிராஃபர், இவருக்கு நிறைய இண்டஸ்ட்ரி சைட்லேருந்து நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் டேரக்டர்ஸ்லாம் மெசேஜ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிம்பலே இல்லை, கிம்பலே இல்லை, கையிலே எடுத்தது இல்லை. விஎஃப்எக்ஸ் ஃபுல்லாக அவரே பார்த்துட்டாரு, ஐடியாஸ்லாம் எதுவுமே நான் தரல, ஃபுல்லாக அதிலே பார்த்துட்டாரு. ஒரே ஒரு ஐடியா மட்டும் நான் கொடுத்தேன், அது வீடியோ பார்க்குறவங்க திருப்பி பார்த்தீங்கன்னா போய் நோட் பண்ணுங்கள். என்னென்னா அதில் வந்து மேபி டிவியில் பார்த்தா தெரிஞ்சிடும், ஃபோனில் பார்த்தா தெரிஞ்சிருக்காது. நாங்கள் வந்து அந்த மோனிகா பெல்லுச்சி லைன் வரும்போது மோனிகா பெல்லுச்சி போஸ்டர் இருக்கும், அதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா மோனிகா பெல்லுச்சி ஸ்மோக் பண்ணிருப்பாங்க, புகை வரும். அது அது வந்து கடைசியில் ஃபிக்ஸ் பண்ண எப்படின்னா, ஓகே விஎஃப்எக்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பாய் இந்த மாதிரி மோனிகா பெல்லுச்சி சிகரெட் வச்சுருக்காங்க, அந்த ஃபோட்டோவில் சிகரெட் பிடிச்சிட்டு வருவாங்க, சரி இதில் நம்ம ஸ்மோக் புகை வர வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணார். அது வந்து சின்னதாக ஒரு டீட்டெயில் மாதிரி இருக்கும். ஆமாம், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் சில டீ கோட்ஸ்லாம் கூட வச்சுருக்கோம், அதை நான் ரிவீல் பண்ண மாட்டேன். அந்த டீ கோட்லாம் போய் நீங்கள் வீடியோ பார்த்து மாதிரி டீ கோட்ஸ் இருக்கும் ப்ரோ, அதுதான் டீ கோடு. இந்த வீடியோவில் இருக்க டீ கோடை வந்து ரிவீல் பண்ணோன்னா அது வந்து இன்னொரு ரேப் வீடியோ நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது பிளான் பண்ணும்போது தான் இதோட கனெக்ஷன் வரும். ஆக்சுவலாக இது வந்து நீங்களே ஃப்ரேம் எல்லாம் ஃப்ரேமும் போய் செக் பண்ணிங்கன்னா சில பேர் கண்டுபிடிக்கலாம், சில பேர் கண்டுபிடிக்க முடியாது. த்ரிஷா இதுக்கு ஏதாவது கனெக்ட் இருக்கா ப்ரோ? அது சொல்லிட்டனா ஓ அப்ப இருக்கு எல்லா சாங்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு சாங்ல இருந்து இந்த ரெண்டு பாட்டு கனெக்ட். யூனிவர்ஸ் ஏசி கிரியேட் பண்றாரு. பாலடா பாய் யூனிவர்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஏஐ கிரியேட் பண்ணிட்டு இருக்காரா ப்ரோ? உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து நிறைய பேர் நிறைய சொல்லிருந்தாங்க ப்ரோ. ஆக்சுவலா நிறைய நான் இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்து நிறைய பேரே வந்து பர்சனலாக மெசேஜ் அனுப்பிச்சு பர்சனலாக எனக்கு ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ராக்கி பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர், அவர் எனக்கு இப்போ இது பண்ணார். அப்புறம் சூர்ரை போட்டு பண்ணார், நிகேத் பூமி அவர் பண்ணார், இப்போ மைக்கேல் பண்ணார்ல அவர். அதுக்கப்புறமா ஃபியூ நேம்ஸ் இது அதான் ப்ரோ பண்ணிகிட்டே இருந்த அப்படியே நல்ல அப்ரிஷியேஷன்ஸ். நான் இவங்கள்ட்டேருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்தேன், ஸோ அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி பார்த்து அவங்க கண்ணுட்டுலாம் போயிருக்கேன். ஆக்சுவலாக அதுவே வந்து என்ன ப்ரோ எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஒர்க் சூப்பராக இருக்கு, ஆனால் நல்லாயிருக்கு, ஸ்ட்ரீட் ஸ்டைல் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல ஆங்கிள்ஸ்லாம் நிறைய நல்லாயிருக்கு, நிறைய டெக்னிக்ஸ் நிறைய நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குன்னா ரொம்ப நன்றி. இன்டர்வியூக்கு வந்தது ஃபஸ்ட்டு நம்ம பாருங்க என்கரேஜ் பண்ணி மாஸ் ஐட்டம் மறந்துடாதீங்க ப்ரோ. என்றைக்குமே யாரையும் மறக்க மாட்டோம் நாங்கள், அதுதான் அந்த விஷயம் மட்டும் எங்க மூலையில என்னையுமே ஒரு கருத்தோட முடிக்கணும்ல. ஆமா, ஒரு கருத்தோட முடிக்கிறதுக்காக ஒரு கருத்தோட எதுவுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆமா பண்ணு அவ்வளவுதான்.